நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 1:3 கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார், எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து நடத்துகிறார். எப்படி? தம்முடைய வல்லமை மிக்க சொல்லை கொண்டு, தம்முடைய வல்லமையான சொல்லை கொண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் முழுவதும் வழங்கி கொள்ள முடியும் என்று சொன்னால், முழுசும் என்னால் சொல்லிவிட முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான் தான். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் இஃப் யூ ஆர் ஓப்பன் ஹார்ட்டட், திறந்த மனதினர்களாக இருந்து இந்த வார்த்தையை முழுவதும் உட்கொள்ள முடிந்து விட்டார், உங்களுடைய ஊழியம் வித்தியாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. சந்தேகம் எதுவும் இல்லை. நிச்சயமாக இந்த நாளுடைய ஆராதனையும் சாட்சியும் உங்கள் மனதை ஓரளவுக்கு ஒழுக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாக அது சேர்ந்திருக்கும் அதனுடைய பணியை. நீங்கள் அதுக்கு இசைந்து கொடுத்து இருதயத்தை திறந்திருந்தால், இது 100 மடங்கு ஒரு வேலை இந்த மாத்திரை உங்களுக்குள்ள வேலை செய்தால், நிச்சயமாய் நீங்கள் ஒரு பாக்கியவான், நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த இன்னைக்கு பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கையை மாறிட்டா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. கெட் ப்ரிப்பேர்டு, அதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ள அந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லை பிரதர், தேவையே இல்லை பிரதர், அந்த அளவுக்கு நான் படிக்கலை, அவசியமே இல்லை. இன்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பிசாசுடைய தந்திரம் என்ன, எங்கிருந்து நமக்கு தண்ணீர் வருகிறதோ அந்த குழாயை அடைத்து விட வேண்டும். அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம் வாங்கி கொள்ள வேண்டிய, உட்கொள்ள வேண்டிய உணவை அந்த இடத்துலேருந்து வந்தால் கூட நம்ம சாப்பிட மாட்டோம், சரியாக சாப்பிட மாட்டோம். நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வழக்கமாக ஒரு கடையில் போய் ஒரு உணவு வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு அந்த கடை ஒரு நாள் நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க. அடுத்த வாட்டி அந்த கடைக்கு போகணும்னு சொன்னால் யோசிப்பீங்க. நான் அதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து இங்கிருந்து ஜார்க்கண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜபல்பூர்னு நினைக்கிறேன், ஜபல்பூர் தாண்டி ஒரு இடத்துல போயிருந்தோம், டால்டன்கஞ்சுக்கு போயிருந்தோம். அந்த டால்டன்கஞ்சில் ஏறக்குறைய ஒரு வாரம் வேதியர்களுக்கான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப நல்லா சிறப்பாக போயிட்டுருந்துச்சு. மோஸ்ட்லி ஹிந்தி ஃபாதர் எடுத்துருந்தாங்க, கிளாஸ் எடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப இனிமையாக போய்கொண்டிருந்தது. அதில் ஒரு கஷ்டமான நேரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த மதிய உணவு நேரம் வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா அங்கே ஒரு பீங்கான் தட்டு கொடுப்பார்கள்,
அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு அழுக்காக இருக்கும், அது ஏதோ வந்து அழுக்கை போட்டு தேய்ச்சி வச்ச மாதிரி இருக்கும். அந்த தட்டை நினைச்ச உடனே சாப்பாடு உள்ளே இறங்காது. எப்படியும் இருக்கிற அவங்க எப்போதும் டெய்லி டால் தான், அந்த டாலை எப்படியாவது ஊற்றி கண்ணை மூடி கப்பு கப்பு நடித்து ஒவ்வொரு நாளையும் குறைத்து கொண்டிருந்தோம் ஒரு வாரத்தை. ஒரு வேளை இன்னும் ஒரு மாதம் அங்கே தான் இருக்கணும், இன்னும் ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கணும்னா என்ன இருக்கும் தெரியல. ஏன்னா நமக்கு ஒரு அக்கியானம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல உணவை உட்கொள்ள மாட்டோம். அது போல் அது வந்து பிசாசுக்கு நல்லா தெரியும். அது போல் ஆன்மீக உணவை நம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எடுத்து உண்டு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? அந்த உணவு கொடுக்கிறவர்கள் நமக்கு பிடிச்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த அட்மாஸ்பியர் நமக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம். இல்லை வேண்டாம் வெறுப்பாக சாப்பிட்டு ஏதோ. அப்போ அது ஒரு பிசாசுடைய தந்திரம். இந்த சூழ்நிலைகளை மாற்றி வைப்பதற்காக யாரை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் அதனால் உங்களுக்கு திரும்பவுமே சொல்கிறேன், திறந்த மனிதனர்களாக இருந்தால் 100 மடங்கு. அல்லேலூயா. இந்த கேட்ட அத்தனை செய்திகளும், இந்த இவங்க கேட்ட 3 செய்தி, போன வரை ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தி, இன்னைக்கு கேட்குற செய்தி, இது எல்லாமே சும்மா பார்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் விஷன் மீட்டில் அதை அசம்பிள் பண்ணுவோம். அப்போ தான் தெரியும் இதை எங்கே நம்ம பிரயோகப்படுத்த முடியும், எங்கே பிரயோகப்படுத்தினால் சரியாக இருக்கும் என்று. அல்லேலூயா. நம்ம ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு வரோம் கடையில் போய், அது நல்லா மொந்து மொந்துன்னு இருக்குது. ஒரு பெட்ஷீட்டும் பெட்டும் ஏறக்குறைய ஒரே அளவு இருக்குது. அதை கொண்டு வந்து ராஜஸ்தானில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஒரு வேளை பச்சைமாடியில் யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம ஊட்டிக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணலாம், அங்கே தான் அதை யூஸ் பண்ண முடியும். ராஜஸ்தானில் கொண்டு போய் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அவ்வளோதான். அல்லது ஒரு ஏசி ரூமுக்குள்ளே அதை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் என்று ஒன்று இருக்கிறது. அதுபோல் இந்த செய்தியை கூட நம் பிரயோகப்படுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து நம்முடைய மிஷன் மீட்டில் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று அன்று கொடுக்கிற செய்தியை கவனமாய் கவனித்து உள்வாங்கிக் கொள்வோம். சொன்ன உடனே இது ஒரு பயங்கரமான ரெவலேஷன் கொடுக்க போறேன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள் எளிமையான ஒரு செய்தி, ஆனா இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். கடந்த நாட்கள் இரவுல நான் தூங்கி கொண்டிருந்தேன், திடீர் என்று ஒரு கனவு பார்த்து அந்த கனவிலிருந்து நான் முழிக்க முழிக்க பரிசுத்தாவினுடைய சத்தம் வெள்ளமா எனக்குள் துணித்தது. அந்த கனவுடைய விளக்கமாய் அது துணித்தது. ஆஹா அப்படின்னு அதை நான் யோசிக்கும் போது அடுத்த வார்த்தை புறப்பட்டது. அதாவது அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று, அதற்கு விளக்கம் பரிசுத்தாவியன் நிதானம் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவ்வளோதான், மறந்துட்டேன். அப்புறம் நான் யோசித்தேன், இது எதுக்காக ஆவியானவர் சொல்கிறாரு? இன்னைக்கு என்ன இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் தெரியலையே. இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி ஏதாவது நான் இன்றைக்கும் தேடிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஜெபிக்க முழங்கால் படிவிட்டவுடன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை காண்பித்து இதைத்தான் நீர் பேச வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் உங்கள் மத்தியில் வைக்க இருக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவார். அவர் ஒரு வல்லமையான கடவுள், சாதாரணமான கடவுள் அல்ல. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அதாவது கடந்த வாரத்தில் இந்த மீட்டிங் சமயத்தில் நான் சிலதெல்லாம் போட்டு காண்பிச்சேன்னு சொல்லி. இன்றைக்கி நான் போட்டு காண்பிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கொள்ளணும் வேணுங்கிறதுக்காக, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. என்னென்னா அந்த கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை கேட்பது ரொம்ப நல்லது.
அந்த திருப்பாடல்கள் 8 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வானத்தை பார்க்கும்போது, நீர் படைத்த விண்மீன்களை பார்க்கும்போது, எவ்வளோ பெரிய கடவுள் நீர் ஆண்டவர, எவ்வளோ வல்லமையான கடவுள் ஆண்டவர், என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அழகா நம்ம திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அதனால இந்த வானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. எவ்வளோ கிலோமீட்டருங்க சுற்றுது? 40,000 கிலோமீட்டர் தன்னைத்தானே, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 40,000. இங்கிருந்து பாம்பே போனால் 2,000 கிலோமீட்டர் போகிறோம். இது 40,000 கிலோமீட்டர் தொலைவு இந்த பூமி தன்னைத்தானே சுழற்றுகிறது. எவ்வளவு வேகத்தில் தன்னை சுழற்றி கொண்டிருக்கிறது? 1,600 கிலோமீட்டர் 1 மணி நேரத்திற்கு. 1 மணி நேரம் நம்ம இங்கே இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம்? 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறோம். நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுறோம்னா 4,500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுறோம். பாம்பே வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம வந்து 1,600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கோம். 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 40,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் இருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, தூங்குறீங்க, சாப்பிட்றீங்க, ரெஸ்டடாக இருப்பீங்களா மாட்டிங்களா? காலையில் சாப்பிட்றோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்படியே அங்கங்கே போகிறோம், கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், தூங்குறோம் நல்லா, அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக உள்ளா விட்டு அப்படியே வெளியில் ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கிறோம். டெஃபினட்டாக நம்ம ரெஸ்டடாக இருப்போம். ஆனால் நம்ம அப்படி சிம்பிளாக வீட்டில் உட்காந்துருந்தாலே அந்த 1 நாள் 24 மணி நேரத்தில் 40,000 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். அல்லேலூயா. நம்ம சும்மா இங்கேருந்து பக்கத்து இருக்கிற சேலத்துக்கு இல்லாட்டி நாமக்கல்லுக்கு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி வந்தோம்னா நீங்கள் யோசிப்பார், அப்பாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு அருமையான பூமியை அமைத்து கொடுத்துருக்கிறார். அவ்வளோ ஜம்முன்னு போயிட்டுருக்கு, எந்த ஜெர்க்குமே இல்லாமல் போயிட்டே இருக்கு. நான் அதை அன்றைக்கி சொல்லும்போது சொன்னேன், ஃப்ளைட்டில் போனால் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நான் நினச்சேன் முன்னாடி ஃப்ளைட்லாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜம்முன்னு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். திடீர்னு ஒரு நேரம் வந்து தட தட தடன்னு ஆடும், என்ன ஃப்ளைட்டு கீழே ஒழுக போகுதா, என்ன ஆக போகுது? அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் க்ரியேட்டாக இருக்கும், வேக்கம் க்ரியேட்டாக இருக்கும், அது தட தடன்னு ஆடும். ஒரு நாள் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட்டர் அவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூட இருக்கக்கூடிய அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து போய் டமார்னு மேலே அடிச்சிட்டாங்க. ஆள் எல்லாம் கையில் வச்சிருந்தெல்லாம் பறந்துருச்சு, ஏன்னா அந்தளவுக்கு ஜர்க்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம உலகம் பாருங்க, அப்படி அழகாக சுற்றிட்டே இருக்கு. அல்லேலூயா. அன்றைய பெரிய இரக்கம் தான். அப்புறம் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக பெருசாக அப்ராக்சிமேட்டாக 14,000 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில்? 1,600 கிலோமீட்டர் பெர் ஆர் இல்லை வேகத்தில் நம்ம சுற்றுக்கிறோம். எவ்வளோ நேரம் சுற்றுறோம்? 24 மணி நேரம் சுற்றுறோம். அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு பெரிய சர்க்கிளாக சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றி வருதுங்க? 14.95 கோடி. ஒரு வருஷத்தில் 365 நாளில் இது எவ்வளவு வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது? 1,07,000 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார். நீங்கள் யோசிச்சு பாருங்க,
ஒரு பக்கம் பூமி சர்ன்னு சுத்துது, அதுக்கப்புறம் இது அப்படியே சூரியனை சுத்தி வருது. எவ்வளவு ஸ்பீட்ல? 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அதாவது நான் அன்னைக்கு கேட்டேன் வந்து, யாரெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. நான் சொன்னேன் நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். டெய்லி வந்து இந்த பூமி வந்து நம்மளை சுற்றிக்கிட்டு எங்கே எங்கேயோ தூக்கி போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம கீழேயும் ஒழுகுறதில்ல, மேலேயும் ஒழுகுறதில்ல. ரொம்ப ஆச்சரியமாக கடவுள் நடத்துகிறார். அதுலேயும் அந்த ஒரு விஷயம் நான் எப்போதுமே நான் யோசித்து யோசித்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுதாங்க நம்ம இருக்கிறது. என்னவோ இங்கே தான் நம்ம எப்படி நிற்கிறோம், தலை குப்புற நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம யாருக்குமே தலை குப்புற நிற்கிறோம்னு தெரியுது இல்லையே. நம்ம தமிழ்நாடு இங்கே தான் இருக்குது. தமிழ்நாடு மேலே இல்லை, ரஷ்யா தான் மேலே இருக்குது, கிரீன்லேண்ட் தான் மேலே இருக்குது, ஒருவேளை கனடா தான் மேலே இருக்குது. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோன்னா கீழே தான் இருக்கிறோம். கீழே நின்று இப்படி தான் நின்றுட்டுருக்கிறோம். ஆனால் நமக்கு எப்படி இருக்குது, நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அது யோசிச்சு பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் போட்டு இன்னைக்கு என்ன புதுசா? இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன நிலாவையும் வானத்துக்கு நட்சத்திரங்களையும் சொல்லி சொன்னார் இல்லையா, அதனால நான் சும்மா போட்டு பார்த்தேன் நெட்ல. இப்போ வந்து உலகத்திலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தை நம்ம கண்டுபிடிச்சது, எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 9.461 லைட் இயர்ஸ் இங்கிருந்து தள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியாது இல்லையா. அதாவது ஒரு சாரி இது தப்பு, இது வந்து 5 பில்லியன் லைட் இயர்ஸ் சரிங்களா. ஒரு லைட் இயர் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் அதுதான் அது 9.461 10×12 கிலோமீட்டர். நான் சும்மா அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த 4, 6, 1 சரி போட்டுக்கலாம். 4, 6, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கிலோமீட்டர். அதாவது ஒரே ஒரு லைட் இயர் வந்து இவ்வளவு தூரம் இருக்குது சரிங்களா. இவ்வளவு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா நம்மளுடைய இந்த தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, 5 பில்லியன் அப்படின்னு சொன்னால் 1 பில்லியன்னா 10 லட்சம் அப்படின்னா 50 லட்சம். 1, 2 போட கரெக்டுங்களா, 50, 50,000 ஓகே. இவ்வளவு இப்போ வந்து 4, 6, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 4 அப்புறம் 1×5 இத்தனை கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்டார் இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கை இருந்தால், பலருடைய வாழ்க்கை இருந்தால், ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷட்டில் ஆரம்பித்து அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு 4-5 குடும்பத்தை அனுப்பி அதில் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிறந்து போயிட்டே இருந்தால் இதை போய் சேர முடியுமான்னு தெரில. போய் சேரதுக்குலாம் அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டார் வந்து நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே புவி அந்த ஸ்டாரில் மட்டும் புவியீர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குதான். அதை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறனால அந்த வெளிச்சத்தில் நமக்கு வந்து தெரியுதான். அதனால தான் அதுவும் தெரியுது, இல்லாட்டி அது தெரியாது, கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் கூட ஸ்டார்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோ வல்லமையான கடவுள் நம்முடைய கடவுள். ஜோர் அவருக்கு கரங்களை தட்டி, He is a great God. மகா பயங்கரமான கடவுள், நம்முடைய இமேஜினேஷன்ல தாண்டின ஒரு கடவுள், நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள். ஆனா அப்படி கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுள் சாதாரண மனிதர்கள் ஆகிய நமக்குள்ள வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டையும் ஒர்க் பண்றார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நம்ம விழிப்பா இருப்பதற்காக அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி வாசிங்க பேசுற 1 Kings 19:19. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வற்றது. ஒரு நிமிஷம், எத்துணை ஒப்புயர்வற்றது, மேலானது என்று நீங்கள் அறியுமாறு, நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள், உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டம் பெறுவனவாக, ஒளியூட்டம் பெறுவனவாக. சரி, அவர் சொல்றாரு அது ஒளியூட்டம் பெறுவனவாக. இவ்வளவு பயங்கரமான இந்த வல்லமைய நம்ம ஆன்மீக கண்கள் திறந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இவ்வளவு பயங்கரமான ஒரு கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய அகக்கண்கள் ஒளியூட்டம் பெற வேண்டும். ஏன்னா இந்த அகக்கண்கள் ஒளியூட்டம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய வல்லமை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எதை பத்தி கோலப்பட மாட்டோம், ஓடிட்டே இருப்போம், நமக்கு பயம் வராது, நம்முடைய கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அப்ப ஆண்டு எப்போதுமே இந்த அகக்கண்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒளியூட்டம் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வேகம் அதிகமாய் மாறும். அதாவது ஒரு ஒரு ஓட்ட பந்தய வீராங்கனை எப்போ வேகமா ஓடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு த்ரஸ்ட் இருக்கணும், எப்போ தன்னுடைய முழு பலத்தை பிரயோகிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு இடத்துல அப்படின்னா கரெக்டாக ஓரளவுக்கு. ஆனால் அவங்க அது ஒலிம்பிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து பிரயோஜனப்படுத்தி எப்படியாவது ஓடுவார்கள். எதுக்காக? அந்த பந்தய பொருளுடைய மேன்மையை அறியும் போது. நம்ம இன்னைக்கு கடவுளுடைய, நாம் சேவிக்கிற கடவுளுடைய வல்லமையுடைய மேன்மை, அதோடைய ஒப்புயர்வற்ற தன்மை, அதோடைய மகா பயங்கரம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஓட்டம் வேற விதமா மாறிடும். இன்னைக்கு ஓடுற மாதிரி நம்ம ஓட மாட்டோம். அதோடைய வல்லமை வித்தியாசமா இருக்கும், அதோடைய தீவிரமே வித்தியாசமா இருக்கும். ஜீவனை கொடுத்தாகிலும் ஓடும். அல்லேலூயா. அதனால ஆண்டு சொல்றாரு, உனக்கு நான் ஒரு விஷயத்தை செய்ய விரும்புறேன், உன்னுடைய அகக்கண்களை ஒளியூட்ட விரும்புகிறேன். அந்த அகக்கண்கள் ஒளியூட்டம் அடைந்து இருக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்ம என்னைக்கு ஸ்லோ ஆகும், வேகமா ஓடிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம ஸ்லோ ஆகுறோம்னா ரீசன் ஒன்று இருக்கும். என்ன ரீசன்னா இந்த கண் அப்படி மங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தெரியாதுன்னா பந்தய பொருள் தெரியாது, அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது, அவருடைய வல்லமையின் மேன்மை தெரியாது. நாம் ஒரு வல்லமையான கடவுளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், அவருடைய பணியை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அப்படியே குறுகும் போது இப்போ அப்படியே தடுமாறாச்சும், ஓடணுமா வேண்டாமா, ஓடலாமா கூடாதா, இது ஓடுறது அவசியம் தானா, இதுதான் அழைப்பா, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடு. என்னைக்கு உன்னுடைய கண்ணு மங்கும் போது, கண்ணு மட்டும் மங்கவே கூடாது, காது மட்டும் கேட்காம போகவே கூடாது. இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஆன்மீக வாழ்வில் யார் யார் தன்னுடைய ஓட்டத்தை குறைத்து கொள்கிறார்கள், இந்த ரெண்டு தாங்க. தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் யாரு, இந்த ரெண்டு தான். இந்த கண் அப்படியே மங்கிடுச்சு, காது அப்படியே குறுகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சிம்சோன் பாருங்க, மிக தீவிரமாய் ஓடிக்கொண்டிருந்த சிம்சோன் பெலிஸ்தியன் பிடிச்ச உடனே அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய ரெண்டு கண்ணையும் பிடுங்கிறாங்க. ஆனால் ஒரு தேவ தயவு கடைசியாக ஒரு ஒரு நிமிஷம் கேட்குறான், டோரே எனக்கு அந்த பலத்தை கொடுங்க. முத முதல்ல பொல்லாத பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் தொட்டான். தொட்ட உடனே முதல்ல என்ன நடந்துச்சு, அவங்களுடைய கண்கள் திறந்தது. அது வரைக்கும் ஆன்மீக கண்களாக இருந்தது, மகிமையின் கண்களாக இருந்தது, இப்போது உலகத்துக்குரிய ஊன் இயல்பின் கண்கள் திறந்தது. அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு.
அவங்க மேன்மையை இழந்து போனார். ஏதேன் என்னும் மேன்மையை இழந்தார். ஆண்டவரே அனுப்பி விட்டுட்டார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் அனுப்பிவிட்டார்? என்ன நடந்திருக்கும்னா, ஆண்டவர் அனுப்பாட்டி இவரே இவங்க ரெண்டு பேருமே எங்கனால எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஓடி வந்திருப்பாங்க. எங்கனால இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே ஓட்டம் ஓடி வந்திருப்பாங்க. இந்த அகக்கண்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் இந்த அகக்கண்களை ஒளியூட்டம் பெற செய்திருக்கிறார். அவருடைய வல்லமையை நம் உணரும்படி, பார்க்கும்படி, நம்பும்படி செய்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி போகட்டும். இப்போ நம்ம இந்த வல்லமையை கடந்த வாரங்களில் நிறைய விஷயங்களை பார்த்தோம், பேசினோம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம பேச விரும்புகிறேன். இந்த வல்லமை எப்படி நமக்குள் செயல்படுகிறது? ஆண்டருடைய வல்லமை நமக்குள் எப்படி செயல்படுகிறது? ஆண்டருடைய வல்லமை எப்படி செயல்படுகிறது? அது நமக்குள் எப்படி செயல்படுகிறது? சரி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:1-5 சகோதர சகோதரிகளே, கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாய் அமைந்தது. நான் பேசின வார்த்தைகள்லாம் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், எலோ குவான்ஸ் அப்படின்னு சொல்லி வசனம் சொன்னேன். அதாவது என்னென்னா, அதாவது பர்சுவேசிவ் ஸ்பீச், பேசுகிற வார்த்தையை மற்றவர்கள் தூண்டுவது போல, கவர்வது போல பேசுவது. இப்படி மனிதனுடைய அந்த கவர்ச்சியின் வார்த்தைகளால் நான் உங்களோடு கூட நான் பேசவில்லை. நான் எப்படி பேசினேன்? நான் பேசினது பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நான் பேசினேன். அவர் ஏன் அதை சொல்றாரு? வாசிப்போம் திருப்பாடல்கள் 29:4 ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. அது வலிமை மிக்கது, அது மாட்சிமை மிக்கது, அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு நாள் ஒரு ஆண்டுடைய மனிதர் சொன்னார், அவர் நிஜமா அப்படி நடந்ததை நான் நேரில் பார்க்கல, ஆனால் அவருடைய அனுபவத்தை அவர் இப்படி பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் நான் கடவுளுடைய சத்தத்தை நான் கேட்டேன், அப்போது என் காதை கிழிந்து விடுவது போல இருந்தது. அப்படி காது கிளியும் அந்த அளவுக்கு இருக்குமா கடவுளுடைய சத்தம்? வசனங்களை பார்க்கும்போது அதற்கு ஆதாரத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க 7வது வசனம், ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிக்க செய்கின்றது. ஆண்டவருடைய குரல் மின்னலை தெரிக்க செய்கின்றது. 5வது வசனம், ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆண்டவருடைய குரல் கேதுரு மரங்களை முறிக்கிறது. 9வது வசனம், ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது, காடுகளை வெறுமையாக்குகின்றது, அவரது கோபில் அன்றைய குரல் ராஜஸ்தான் பாலைவனத்தை அதிர செய்கிறது. உடனே எனக்கு அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டம் வந்துடும். அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த ராஜஸ்தான் பாலைவனத்தையே அது அதிர செய்கிறது. அவருடைய குரல் வல்லமையானது. பவுல் அடிகளாருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவருடைய வார்த்தையில என்னமோ பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையில உருவாக்குகிற வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் கொடுக்கும், ஒரு மனிதனுக்கு பலத்தையும் கொடுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்வை கட்டும். இன்னொரு பக்கம் கோபத்தோடு புறப்படுகிற வார்த்தை உலகத்தை நடுநடுங்க வைத்துவிடும், கதி கலங்க வைத்துவிடும். ஒரு வார்த்தை புறப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் கோபமாய் புறப்படுகிற ஒரு வார்த்தை போதும், அவ்வளவுதான்.
அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது என்ன செய்தி என்று கேட்டு பயங்கரம். இரக்கமுள்ள கடவுள் தான் உச்சரித்த வார்த்தை குறித்து, உச்சரிக்கிற வார்த்தை குறித்து மிக்க ஜாக்கிரதையா இருப்பார், மிக்க ஜாக்கிரதையா இருப்பார். சொன்ன பிறகு அதை திருப்பி எடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான வார்த்தை அந்த வார்த்தை. ஆகவே தான் பவுல் அடிகளார் எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறியப்பட்ட அவரை தர வேறு எதுவும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவிலே வலுவற்றமனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. என்னுடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாய் இருந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை எடுத்து காட்டுவதாக இருந்தது. இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம். ஒன்று, பவுல் அடிகளார் சொல்லுகிறார், எப்பா எனக்கு பெருசாக பேச தெரியாது, தெரியாதுன்னு சொல்றத விட என்னுடைய அழகான வார்த்தைகளை உங்கள் நடுவில் நான் வைக்கவில்லை. பவுல் அடிகளார் தன்னை குறித்து நிறைய இடத்துல எழுதுகிறார். இப்படி வாசிப்போம், 2 கொரிந்தியர் 10:10 அவரை குறித்து அவங்க மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களாம், அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை ஆற்றல் மிக்கவை, ஆனால் அவர் நேரில் வந்தால், நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது, அவரை பார்க்க சகிக்காது, பேச்சும் எடுபடாது என்கிறார்கள், பேச்சும் எடுபடாது என்கிறார்கள். அப்படின்னா பவுல் அடிகளாருக்கு அவ்வளவு அழகா பேச தெரியாது. 2 கொரிந்தியர் 11:6 நான் வன்மை அற்று இருக்கலாம், சரி போதும், நான் ஒருவேளை நான் வன்மை எனக்கு இல்லாம இருக்கலாம். அவர் ஒரு பலவீனமானவர் என்று தான் சொல்ல வேண்டும். இதைத்தான் நீங்க வந்து நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:1-5 இருக்கக்கூடிய வசனத்துல, எனக்கு நான் அங்க வந்தப்போ அழகான வார்த்தைகளை நான் பேசல, அதை நான் நம்பி இருக்கல, ஆனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் உங்கள் நடுவில் வைக்கிறேன், நான் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் வல்லமையாய் பேசக்கூடியவர், பவுல் அடிகளாருக்கு பேசவே தெரியாது. இப்போ பேச தெரியாத பவுல் அடிகளார் வல்லமையாய் பேசக்கூடிய ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறார். காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். விடுதலை பயணம் 4:10-15 இருக்கக்கூடிய வசனங்கள். ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நான் வன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிலாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியது உனக்கு கற்பிப்பேன் என்றார். நீ என்ன பேசணுங்கிறது உனக்கு கற்பிப்பேன் என்றார். அதற்கு அவர், ஐயோ நான் சொல்றேன், வேண்டாண்டவர் என்ன விட்டுடுங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆமா, தகுதியுடைய வேறு ஒருவனை நீங்க இப்போதே அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, நம்மள விட்டுடுங்க. இதை கேட்டு கோவம் வந்து சாண்டு, நான் இவ்வளவு சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்றேன் நீ போன்னு சொல்றேன், உன்னால முடியும் போன்னு சொல்றேன், இல்லை என்னால் முடியாது, மோசஸ் வந்து முடியாது பல முறை சொல்லிருக்கிறார். ரீசன் என்ன? அவருக்கு வந்து அவருடைய வல்லமையின் மேல் இன்னும் நம்பிக்கை வரல, அவருடைய ஆன்மீக கண்கள் இன்னும் ஒளியூட்டம் பெறவில்லை. சரி,
ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா, அவன் நாவன்மை உடையவன் என்று உனக்கு எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும் போது மனம் அறிவான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயில் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். இங்க நீங்க நல்லா கவனிங்க. இப்போ வந்து இவருக்கு எனக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னேன் இவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க வேற யாராவது பாருங்கன்னு சொன்ன உடனே உடனே காம்பன்சேஷனுக்கு ஆரோனை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சிங்களா, அவர் என்ன சொல்றாரு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும். நீ இப்படி சொல்லிட்டீல, அதனால உடனே அவனுக்கு அவனை வச்சுக்க பாத்துக்கிறேன் நீ சொல்லாம. இவர் என்ன சொல்றாரு, உன் வாயிலும் என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனா கூட மோசஸ் விட்டப்பாடில்ல. 6 வரைக்கும் வருது பாருங்க, சம்பவங்கள் நடக்குது நிறைய. 6:12 என்ன நடக்குது பாருங்க. மோசே ஆண்டவரிடம் பேசி இஸ்ரேல் மக்களே, 11:12 எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்றார். சரி, மோசே ஆண்டவரிடம் பேசி, மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவிசாய்க்காதிருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து மோயிசன் அன்னையிலிருந்து புறே பொலம்பல் தான், என்னால முடியாது 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 செய்ய முடியாது முடியாது. ஆனா பால் இஸ் டிஃபரண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால முடியாது, எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒரு விஷயத்தை நம்புறேன், கடவுளுடைய வார்த்தையுடைய வல்லமை அது பயங்கரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து ஆரோன் இருக்கிறாரு, ஆனா வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் பிறக்கும் பிறந்ததுலயே அவன் நல்லா பேசுவான், நான் அவனையும் வச்சுக்கிறேன், ஆனா நீ பேசாத நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பேச்சு வல்லமை மிக்க ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டு உங்களை தேடுறாரு, எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு நீங்க உண்மையே சொல்றீங்களா இருந்தா, ஆண்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, இந்த பேச்சு வல்லமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பேச்சு ஆற்றலால ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வான். என்னன்னாலும் சரி, என்ன நீங்க என்ன வேணா சொல்லி பாருங்க, பேசி சாதிச்சிருவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஆனா பேச்சாற்றல் இல்லாதவன் முடிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம பக்கத்தில் நின்று நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவான், நீ இதை சொல்லு சொல்லுவான். அப்ப அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆளு. அப்போ பேசுறவங்களெல்லாம் அன்று பயன்படுத்த மாட்டாரா, பயன்படுத்துவார். என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நீங்க பேச வேண்டிய நீங்க எங்கெல்லாம் பேசுவீங்களோ உங்களை ஆவியில நிரப்பி கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவார். உங்களை என்ன பண்ணனா நீங்க வா 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 வான்னு பேசுவீங்க, அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்வாரு, பேசாம பாரு. ஆண்டவரே அது மாதிரி கொடுமை வேற எதுவும் இல்லை. நம்ம மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடும், ஆனா அதுல ஒண்ணு கூட பேச முடியாது. இப்படியே பேசாம இருந்து இருந்து நம்ம மூளையே மழுங்கி போய் அந்த பேசுறதுக்கே தெரியாதுங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளை யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. புரியுதா? பேசாத ஒரு ஆளை எப்போ யூஸ் பண்ண முடியும்? ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். பேசுகிற ஆளை எப்போ யூஸ் பண்ண முடியும்? நல்லா நுங்கு நுங்குன்னு போட்டு சாத்தினதுக்கப்புறம் அவனால் பேசவே முடியாது, தாயே திறக்க முடியாது. அப்போ மண்டையில் ஓடும், இவனை இப்படி இப்படியெல்லாம் கேட்கணும் இப்படியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ஒன்றும் பேச முடியாது. அப்போ தான் அன்று அவனை, ஓகேவா உனக்கு என்னுடைய வல்லமையை கொடுக்குறேன், இப்போ பேசு. ஏன்னா அப்போ என்னத்தை பேசுவோம், அவர் அருளினத்தை பேசும். அல்லேலூயா. எனக்கு வந்து சில சமயம், இப்பவுமே சில சமயம் நடக்கும், யாராவது வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இங்கே நம்ம லோக்கலில் என்னென்னா, அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், நான் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, அண்ணாக்கிட்டே சொல்லிட்டேன், அண்ணா வந்து சரின்னு சொல்லிட்டாரு, பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், பிரதரே சரி சொல்லிட்டாரு. இப்போ வந்து இது வந்து பெரிய அட்டஸ்டேஷன் மாதிரி எங்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆமாம் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களாம்மா, நீங்கள் ஒன்றுமே சொல்லியாமா, கோபம் வரும் எனக்கு, இதை சொல்லியிருக்கலாமே அதை சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லி, ஆனால் ஒன்றும் பேச முடியாது.
இப்படி எல்லா சூழ்நிலையும் வச்சுட்டு இப்பவும் நடக்கும். அது பல சமயம் வந்து ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சர்வ பொருள் விட்டுட்டு போயிடுவாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசி, இப்படியெல்லாம் சொன்னாங்களே, அப்படியெல்லாம் கிடையாதாச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கலாமே, நம்ம ஏன் சொல்லலை, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் வாக்கே வராது, அவங்க பாட்டுக்கு அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. என்னைக்கு அந்த நிலைக்கு வரமோ அன்னைக்கு தான் வந்து கடவுள் ஓகே நவ் வி ஆர் ஃபிட், நீ உன்னை யூஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரத்துக்கு நீ வந்திருக்கிறாய். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் இருந்தாங்க, ஆனாலும் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன? லூக்காஸ் செய்தி 21:15. ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு நான் வன்மை ஞானத்தையும் ஞாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிலும் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. உங்கள் எதிரில் யாராலையும் நிற்கவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நான் வன்மையை நான் உங்களுக்கு நான் தருவேன். இது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு. வரும் நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையை நம் நடுவில் பிரகடனப்படுத்துகிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாறிவிடுவான். இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன், Matthew 10:20. ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், ஒரு வாக்கு கொடுக்கிற சீடர்களுக்கு, பேசுகிறது நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். உங்கள் தந்தையின் ஆவியானவரே உங்கள் வழியாக பேசுகிறார், நீங்க பேச போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பேச்சாற்றல் முற்றுமாய் நின்று போச்சு, தந்தையின் ஆவியானவர் உங்கள் வழியாய் பேசுவார். அதாவது அத என்ன சொல்ல முடியாதுன்னா, அதையும் வச்சுக்க நம்மளும் ஒரு ட்ராக்ல பேசிக்கலாம், ஆண்டவரோட ட்ராக்ல பேசிக்கலாம், அப்படி பேசுறத வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படி ஒண்ணு கிடையாது, அது நாட் பாசிபிள். ஆண்டவர் அதை அனுமதிப்பதில், ஒரு ட்ரைனிங் டைமில் ஒரு வேளை நம்மளும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்த பிறகு முற்றுமா அவருக்கு நம்முடைய பேச்சாற்றலை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் முற்று முழுவதுமாய் நம்மை பிடிக்கிறார். அல்லேலூயா, முற்று முழுவதுமாய் இந்த வல்லமையை கொடுத்து பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டு வசனமுமே நான் சொன்ன பாருங்க, இது ரெண்டுமே இட் இஸ் ப்ரொஃபஸி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு. ஆனால் இது ரெண்டும் பிரயோஜனம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் பேசக்கூடாது, நான் பேசுறது நிற்கணும், நான் பேசிட்டே இருக்கிறேன், நான் நினச்சதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஆள்கிட்ட கஷ்டம். ஆண்டுகிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லியிருக்க வாக்கின்படி என்னை நடத்தும். அப்போ என்ன செய்வார்? அப்போ நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார், எல்லாரும் பேசுவாங்க. அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய 1000 வார்த்தை இருக்கும், 1,000,000 வார்த்தை இருக்கும், அதில் ஒன்றும் கூட பேச முடியாது, சும்மாவே நின்று அவமானப்பட்டு திரும்பி வருவோம். அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோ கோபமாக இருப்போம் ஆண்டு மேலே, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், வெரி குட் அப்படி தான். அடுத்த நாள் அனுப்புவார், வெரி குட். கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு வந்து இப்போ வந்து இப்படி சண்டை போடுவோம், பேசுவோம், ஆண்டுகிட்ட திட்டுவோம், ஏன் எனக்கு இவன் இப்படி விட்டீங்க, ஏன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன் திரும்பி போய் பேசிடலாமா நினைப்போம், போக முடியாது, ஆவியானவர் தடுத்து நிறுத்துவார், இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு நேரம் வந்து என்ன ஆகிடும்னா, நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லையே. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நிறுத்தி வச்சுட்டா என்ன ஆகும், அதை யூஸ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அது அப்படி அப்படியே தேஞ்சு போயிடும், எல்லாம் துருப்பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி நம்முடைய சுய பேச்சாற்றல் டோட்டலாக கிராஷ் ஆகும்போது பரிசுத்தாவினர் டேக் ஓவர் பண்ணுவார், அதை ஓரம் கட்டி வச்சுட்டு, பைக்கை ஓரம் கட்டி வச்சு கார் ஓட்டுவார். அல்லேலூயா. ஆனால் அதுதான் தேவன் ஆண்டவருடைய திட்டம் வரும் நாட்களில், வரும் நாட்களில் இப்படி அவருடைய பேச்சாற்றலோடு செயல்படக்கூடிய ஊழியர்கள் மிக மிக அவசியம். ஏன் அவசியம்? வாங்க மிஷன் வீட்டுக்கு வாங்க பார்க்கலாங்க. ஆனால் இது அவசியம், மிக மிக அவசியம். வாசிங்க திருத்தூதர் பணிகள் 18:25. அந்த பேச்சாற்றல் எப்படி இருக்குது பாருங்க. அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய ஒருவர் எபேசு வந்தனர். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சோம், திருத்தூதர் பணிகள் 6:9-10 ஆகிய வசனங்கள்.
அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சார்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் அவருடைய ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளை தூய ஆவியின் வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. யூ சி, பரிசுத்தாவியான ஒரு மனிதனை ஆட்கொண்ட பிறகு அவர் பேசின போது அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பயங்கர வல்லமையா இருக்கிறது, அதிகாரத்தோடு கூட இருக்கிறது, தேவனுடைய கிருபையா இருக்கிறது, அது ஆவியா இருக்கிறது, ஆவியின் வல்லமையா இருக்கிறது. நம்ம என்னைக்கு நம்ம குறைந்து அவர் பெருகுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ, நம்முடைய வாய்ஸ் பாக்ஸை டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவருடைய வாய்ஸ் பாக்ஸுக்கு இடம் கொடுக்குறோமோ, அன்னைக்கு என்ன நடக்கும் சொன்னால் அவருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட ஆரம்பித்து விடும். இந்த வல்லமையான வார்த்தை பெறப்பட்ட போதுதான் பேதுரு பேசுகிற 3000 பேர் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜீசஸ் வந்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைகளை கேட்ட போது அந்த சரீரத்துக்குள்ள உயிர் வந்தது. உன் உயிர் அடைந்து எழும்புகிறான், நடக்க ஆரம்பிக்கிறான், படுக்கையை எடுத்துக்கொண்டு. அந்த பேச்சாற்றல் எங்க இருக்கிறது? பரிசுத்த ஆவியின் வல்லமையில் இருக்கிறது. நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம்? நம்ம பேசுவதற்கு முன்பாக யாரை நாம் சார்ந்து கொண்டு பேசுகிறோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவியில் நுழைந்து நாம் பேச ஆரம்பித்து விட்டார், அப்போது வல்லமையான காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். வரும் நாட்கள் ஆண்டு சொன்ன அந்த முகமத் ஜிம்மேதாரி, அந்த மிகப்பெரிய பொறுப்பை நாம் செய்து முடிப்பதற்கு இந்த பேச்சாற்றலை நமக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்குள்ள செயல்படும். ஆதி திருச்சபை அப்படிப்பட்ட வல்லமை பெற்றிருந்தது. மகா கொடியவர்களாகிய ஆளுமையில் இருந்த மனிதர்களை வாயடைத்து போகும்படி செய்தது. நீங்க பாருங்க, நான் இந்த நாட்களில் அதை கவனிக்கிறேன். ஆவியானவர் கொதித்து எழுகிறது நான் பார்க்கிறேன். அவர் சும்மா இல்லை. சில சமயங்களில் சில வீடியோக்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குகிறார். பாவப்பட்ட மனிதர்களை அடி வாங்குகிறாங்க, ஒன்றும் வாயில வார்த்தையே கிடையாது. அப்படியே இருக்காது. பரிசுத்தாவியானவர் திடீரென்று வைராக்கியம் கொண்டு எழும்புவார். இதற்கு காரண கர்த்தாவான ஆட்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் புறப்படும். அப்போது அவர்கள் கவனிப்பார்கள் அது நடப்பதை. இது ஒரு விதமான திகிலை ஜனங்களுக்குள் கொண்டு வரும். ஆனாலும் திமிரிக்கொண்டு எழும்புகிறவர்கள் இருப்பாங்க. அவைகளுக்கு நடுவில் ஆவியானவர் இன்னும் வைராக்கியமாய் இறங்குவார். அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படும். அந்த நாட்கள், அந்த வார்த்தையின் வல்லமை புறப்படுகிற நாட்கள் வந்துருச்சு. அந்த நாட்கள் எப்படி புறப்பட்டுச்சு? திருத்தூதர் பணிகள் 10 கொர்நேலியு வீட்டில் நடக்குது பாருங்க. 44 வசனம், பேதுரு சென்று பேசுகிறார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. அவ்வளவுதான், சொற்களை கேட்ட அனைவர் மீதும் இந்த தூய ஆவி இறங்கி வந்தது. இனி அந்த வார்த்தையில வல்லமை இருக்க போகிறது. நம் செய்கிற ஊழியத்தில் அந்த வல்லமை இருக்க போகிறது. நம் செய்கிற ஜபத்தில் வல்லமை இருக்க போகிறது. இறை பணியாய் நாம் புறப்படும் போது நம் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்க போகிறது. அல்லேலூயா. அதை நோக்கி தன் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அன்றைய வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையில ஆவியானவர் கலந்திருக்க வேண்டும், ஆவியானவர் இருக்க வேண்டும்.
திருத்துதர் பணிகள் 18:25. அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேச தொடங்கினார். அவர் பேசியது கேட்ட பிரிஸ்கிலாவும் அக்கிலாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி. திருத்தூதர் பணிகள் 18:24-25 ரெண்டு வாசிச்சோம். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல் வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர். சொல் வல்லமையில் சொல் சொல் வல்லம் சொல் வல் சொல் வல்லன்மை சொல் வல்லன்மை மிக்கவர். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. அவருக்கு அந்த அந்த சொல்லு அழகா, அந்த சொல்லு எப்படிங்க வந்துச்சு பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் பதிமூன்று 14 ஆகிய வாசனங்கள். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும் போது மனித ஞானத்தினால் கற்றுக்கொண்ட சொல்லை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். தூய ஆவியானவர் எங்களுக்கு சில சொற்களை சொல்லி கொடுக்கிறார், அதைத்தான் பேசுகிறோம். We spoke nothing else other than that. அதை தவிர வேறு ஒன்றும் பேசவில்லை. தூய் ஆவியானவர் என்ன பேச சொல்லுகிறாரோ அதைத்தான் பேசுகிறேன். அவர் என்ன பேச காண்கிறேன் அதைத்தான் நான் பேசுகிறேன். அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறார் அதைத்தான் பேசுகிறேன். ஜீசஸ் அதையே தான் சொன்னார். பவுல் சொல்றாரு, தூய ஆவியானவர் எனக்கு சென்டென்ஸே இல்லை, சொற்கள் வழியாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு சொல்லுமே அவர் சொல்லிக் கொடுப்பது தான். இந்த அனுபவம் ஒரு மனிதனுக்குள் வர ஆரம்பித்து விட்டார், அந்த இடத்துல விடுதலை வேறு விதமாக இருக்கும். பாருங்க, நம்ம ஸ்டேவான் போய் பேசுகிறார், அவங்கனால திரும்பி பேச முடியல. நம்ம பேதுரு போய் பேசுகிறார், பரிசுத்தாவியானவர் அங்கே வருகிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 1:17. மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவிக்கல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சோ அவருடைய கன்க்ளூஷன் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மனித ஞானத்தினால பேசினா நோ யூஸ் அட் ஆல். இது வந்து திடீர்னு நீங்க இப்படி நினைச்சுக்காதீங்க. நம்ம ஸ்டேஜில் போய் நின்னா, இல்லை ஒரு மனிதனை பார்த்தோன்னே ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு அவர் என் வழியாய் பேச ஆரம்பிப்பார். நோ, நாட் லைக் தட். உன்னுடைய வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். உன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி மாற வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களின் பிரச்சனைகள் கூட உங்கள் வாய் அடைக்கிறது போல இருக்கிறதா, பேச முடியாத மாதிரி இருக்குதா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. காட் இஸ் ட்ரைனிங் யூ ஃபார் சம்திங். எதற்காகவோ ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வந்து இதை மட்டும் நினச்சிக்கணும், இந்த பேசாமல் இருந்தோம்னா ஒன்று நடக்கும், இயல்பாக மனித ஸ்வபாவத்தில் ஒன்று நடக்கும். பேசாத ஆட்களை வந்து பேசுகிற ஆட்களை கூட நம்பிடலாம், இந்த பேசாத ஆட்களை நம்பவே முடியாது. ஏன்னா உன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டே இருப்பாங்க, டக் 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 ஒரு நேரம் வச்சு சாத்து போடுவாங்க. நாட் தேட், ஆவியானவர் அதை சொல்லலை. நீங்கள் பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிங்க. 39 திருப்பாடலின் 39 நான் 1 வசனம் இருந்து வாசிக்கிறேன் இல்லையா, நான் என் நாவினாலே பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்திருப்பேன் என்று சொன்னேன். நான் ஊமையை போல பேசாது இருந்தேன். நலமானதை கூட பேசாமல் அமைதியா, இங்கதாங்க ஆன்மீகம் வருது. நான் பேசல, அமைதியா இருந்தேன், இந்த கோபத்தை நிறைந்து கொண்டே இருக்கவில்லை. எப்படி எப்படி எப்படின்னு தேவ சமூகத்தில் காத்துக்கொண்டே இருக்கிறேன்.
இப்போது என்னுடைய உள்ளம் நெருப்பாய் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பு மூண்டது. அப்போது என் நாவு பேசியது. அல்லேலூயா. அது வரைக்கும் என் நாவு வெயிட் பண்ணுச்சு. என்னைக்கு நெருப்பு மூழ்கிறதோ அன்று தன்னன் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை தன்னான் தேடுகிற நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறோம். நம்ம நெருக்குகிறது எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே பேச முடியல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அட்டிக்கிறேன் பாருங்க என்று சொல்லுகிற மாம்சத்தில் சிந்திக்கிறான். அன்னுடைய சமூகத்தில் உட்காந்து என்னான்றவரே, வாட் இஸ் ஹாப்பனிங், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துருச்சு, என்னாச்சு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற மனிதன் நாள் போக போக அவனுக்குள்ள நெருப்பு மூள ஆரம்பிக்கும். ஆண்டுடைய நெருப்பு பற்றி கொள்ளும். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த காரியத்திற்காக இதை நடத்தினார் என்று சொல்லி அவன் ஒரு நாள் போய் ஆண்டவருக்காக நிற்கும் போது எப்படி இருக்கும்னா பற்றி எரியுங்க அந்த இடமே. அல்லேலூயா. அது நெருப்பாய் பற்றி எரியும், அக்கினியாய் பற்றி எரியும். அதுதாங்க ஊழியத்துடைய ரகசியமே. இந்த ஊழியத்துடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொண்ட மிக எளிதாக நடந்து விடலாம். ஆண்டவர் இன்று உன்னை அமைதியாக இருக்க வைக்கிறார். எதற்காக? ஒரு நாள் அவருக்காக அவருடைய நிலையில் நின்று பேசுவதற்காக. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, மத்தேயு 13:10-13 ஒரு வசனம். நான் முதல்ல நான் சொன்ன கனவுல பார்த்து திடீர் என்று என்னடா இது எந்திரிச்ச போது ஆவியானவர் சொன்னார். அது அந்த ஸ்கில் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒருவரோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை, அந்த அந்த தாலந்து எங்கே இருக்கிறது? ஆவியானுடைய வல்லமையில் இருக்கிறது என்று சொன்னார். நான் எழுந்திருக்க எழுந்திருக்க ரெண்டாவது சொன்ன காரியம் இதுதான், வாசிப்போம். உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும், அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து உங்களுக்கோ கொடுத்து வைத்து இருக்கிறது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க புரிந்து கொள்ள முடியும். எப்படி நாம் பேசுகிற ஆற்றல் நமக்கு வேண்டுமோ அது போல் கடவுள் நமக்கு சொல்ல வருவதை சொல்ல வருகிற விதமாய் புரிந்து கொள்வது அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங். இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். பேச்சாற்றல் மட்டும் இருக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் ஆட்டோமொபைல் கார் ஓட்டுற ஆள்னா தெரியும். பேச்சாற்றல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆள்னா வெறும் அந்த எக்ஸலேட்டர், அதாவது அது முறுக்குன்னு போயிட்டே இருக்கும், அது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்னா பிரேக் மட்டும் இருக்கக்கூடிய மனிதன். இப்ப இந்த ரெண்டும் இருந்தாதான் வாகனம் வேகமா போகும். உன்னுடைய ஊழியமும் உன்னுடைய ஆன்மீக வாழ்வும் சீரா போகணும்னா இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். புரிந்து கொள்ளுதல் இல்லாம சர்புருன்னு போயிட்டே இருக்கிற ஒரு ஆளு என்ன பண்ணுவாரு? என்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கும். ஒருவேளை அவர் போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு காட்டு வழி பாதை, அங்கே யாருமே இல்லை, ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம், சைன்னு போயிட்டே இருக்கலாம். இடையில இன்னைக்காவது ஒன்று குறுக்கெல்லாம் வந்துச்சுன்னா பிரேக் அமுத்தி பார்த்தா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் த டே த மூமெண்ட் த டிசாஸ்டர் ஸ்டார்ட்ஸ், அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போது ஒரு ஆன்மீகவாதிக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அவன் பேசுகிற வார்த்தை, இன்னொரு பக்கம் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஆவியானவர் நமக்கு எப்போதுமே சொல்லிக் கொடுக்க முற்படுகிறார். நான் எப்போதும் சொல்லுவேன், ஏன்னா என்னுடைய டிராவல் இந்த 25 இயர்ஸ் டிராவலில் நிறைய ஊழியர்களை சந்தித்து வரும்படி அன்று கிருபை பாராட்டினார்.
இந்த பேசிட்டே இருக்கிற நாட்கள் ரொம்ப அருமையான நாட்கள். இந்த தப்புன திட்டா கூட தப்பு கிடையாது, ரொம்ப அருமையான நாட்கள். திட்டு கூட வாங்கிக்கலாம், ஆனா என்ன சைலண்ட் ஆக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நடக்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நீ பேசவே மாட்டேன், வாயே திறக்க மாட்டேன். திறக்க மாட்டேன்னா நீங்க நினைச்சு கூடாது, இவரு இவருக்கு என்ன ஒரு அழுத்தம் பாரு, பேச மாட்டேங்கிறார். இந்த பிரச்சனை தான் சொன்ன பாருங்க, ஆவியானவருடைய வார்த்தை அப்படி கம்ம ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா தென் த டேஞ்சர் ஸ்டார்ட்ஸ். இங்க கம்மியாயிடும், அதுக்காகன்னு அவங்கள பத்தி ஆண்டு பேசுறதே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கூடாது. பேசிட்டே இருப்பார், போட்டுமா அமைதியார், போட்டுமா அமைதியார், பேசிட்டுமா அமைதியார். வார்த்தையே வராது, அடைக்கும், தொண்டையை அடைக்கும். அது தட் இஸ் த டேஞ்சரஸ் டைம், அதுதான் டேஞ்சரான நாட்கள். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்வார், நான் முன்னாடி அடிக்கடி சொல்லுவேன், இந்த உள்ளுக்குள்ள வருவாங்க, மெசேஜ் கேட்க வந்த உடனே அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டார். பேசி பிரயோஜனம் இல்லை, இப்போ பேசக்கூடாது, நேரம் இருக்குது பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்த உடனே ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன், சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும் மேலே. எப்படி அவர் இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், நீங்கள் இந்த மெசேஜ் முடிகிற வரைக்கும் எப்படி 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 எப்படிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாலு நாள் ஒரு வாரத்துக்கு எப்படி எப்படின்ட்டு இருப்பாங்க, எனக்கும் புரியாது அவங்க போடுற ஜி, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, நீ இப்போ என்ன மெசேஜ் கொடுக்கும்போது இவங்கள பாதிச்சக்கூடாது, அவங்கள பாதிச்சக்கூடாது, அவங்கள பாதிச்சுக்கூடாது, இப்போ இப்படி பேசுனேன், நீ என்னத்தை தான் பேசுறது, எதுவுமே பேச முடியாது, எந்த இன்சிடென்ட்மே சொல்ல முடியாது. அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் தான் ஒரு நாள் புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு நாள் இப்படி வேற சொல்கிறேன், இவ்வளவு அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுத்தாரு, இது உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும், அதை விட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்டை பிடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்ணுங்க. அவங்க அதை தான் பேசு, அட் லாஸ்ட் வாட் ஹேப்பன்ட், அந்த நாளுடைய மெசேஜ் அடைச்சாச்சு, அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொல்றாரு பாருங்க, தெளிவாக அவரே சொல்லிட்டார், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதை, இதனால் தான் நான் அவர்களோடு உவமையின் வாயிலாக பேசுகிறேன், இவங்க கேட்டும் கேட்கறது இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க விரும்பல. ஐ ஹவ் க்ளோஸ் தேர் இயர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த த கிஃப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு. மத்தேயு 16:15-17 வரை இருக்க வாசம். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள தந்தையே உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் காட், கடவுளிடத்திலிருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்திருக்கிறது, அந்த புரிந்து கொள்ளுதல் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இது அவசியம், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக அவசியமான ஒன்று. நான் சொன்ன பிரேக்கே இங்கே தான் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நம்ம போயிட்டு இருக்கிற வேகத்தை எங்க ஸ்டாப் பண்ணணும், எங்க குறைக்கணும், எங்க வேகமாக போகணும், இது தெரிஞ்சு போயிடும். இந்த ரெண்டு விஷயமும் நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க காலேஜா ஸ்கூல எங்க வேணாலும் சரி, யூ கேன் அப்ளை திஸ், இதை யூஸ் பண்ணலாம், நீங்க வித்தியாசமான ஆளா இருப்பீங்க. ஏன்னா வார்த்தை எங்கிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையை நீங்க பரலோகத்தின் வார்த்தையை எங்க எப்படி பேச வேண்டும் என்பதை யாரு உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவா, எது கண்ட்ரோல் பண்ணி நடத்தும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த காதுகள். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, இதுக்காக அவர் என்ன செய்கிறார், ஏசாயா 11:2. மெய் உணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, இவற்றை அந்த ஆவி அவர்களுக்கு காரணம். நீங்க ஆங்கிலத்தில் யாராவது ஒருத்தர் வாசிங்களே, இங்கிலீஷ் யா 2
verses 11 2. The Spirit of the Lord shine rightly on him. The Spirit of the wisdom. Understanding. The Spirit of wisdom. Understanding. அதாவது புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளுதல கொண்டு வருவது யாரு? இந்த ஆவியானவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்கிற திறனை கொண்டு வருவது யாரு? இந்த ஆவியானவர். எப்படி கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்டோ, அதே போல புரிந்து கொள்வதும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ரோமர் 8:27 வசனம், உள்ளங்களை குருதி ஆயும் கடவுளின் பாருங்க, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியார் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த ஆவியானவருக்கு கடவுளுடைய ஹார்ட் என்ன தெளிவா தெரியும். இந்த ஆவியானவரோடு நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் அது தெரியும். வாசிப்போம் 1 Corinthians 2:11. மனிதரின் உள்ளத்தில் இருப்பவை அவருக்குள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ. அவரே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியை அன்றி வேறு எவரும் அறியார். அவருடைய ஆவிக்கு அது தெரியும், கடவுளுடைய உள்ளத்துல என்ன இருக்கு. அந்த 1 Corinthians 2 கடைசி வசனத்தை வாசிச்சிருவோமே. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுவது யார்? கொண்டிருப்போம், கொண்டுள்ளோம். அதாவது நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் மனநிலையை கொடுத்திருக்கிறார், அவரை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஊழியத்தை சார்ந்து நீங்கள் ஊழியம் செய்ய போனால் அவர் என்ன நினைக்கிறார் என்பது அப்படி வெளியரங்கமாக தெரியும். நீங்கள் ஜெபம் செய்ய உட்கார்ந்துருக்கிறீங்களா, அவர் என்ன நினைத்திருக்கிறார் அப்படியே தெரியும். நீங்கள் ஒரு வேலை செய்வதற்காக போய் நிற்கிறீங்களா, இதில் அவர் என்ன நினைக்கிறார் உங்களுக்கு வட்ட வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. இது ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை, ஆனால் இது ஒரு கூட்டமைப்புக்கு அது எப்படி இயங்கும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளணும். எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்து கொள்ளணும், ஒருவேளை மிஷன் மீட்டில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வல்லமை எப்படி நம் நடுவில் செயல்படும், வித்தியாசமாக செயல்படும், அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அழகாக ஆண்டவரோடு இணைந்து நடந்து ஒரு வெற்றியுள்ள ஆன்மீக வாழ்வை நம்ம வாழ்ந்து விட முடியும். சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபைகள் எனக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். முன்னாடி கொலோசியர் 1:10 வாசிச்சோம், எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக் கொள்கிறோம், நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அந்த புரிந்து கொள்ள வந்து கொள்ளுதல்ல வந்து ஆன்மீகமான புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். ஆண்டு ஒன்று சொன்ன, அதாவது காது காதுன்னா லேது லேதுங்கிறேன். இந்த வாலிபர் கூட்டங்களில் அடிக்கடி இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு பையன் சொல்கிறான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆண்டு பேசிகிட்டே இருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்கிறான். நான் அவன் சொல்ல நோனா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். போங்க பிரதர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் அப்படி திறந்தா எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி அந்த பக்கத்தில் அவருக்கு சாதகமாக வரும். எந்த பக்கம் சாதகமாக வரும் இல்லை, எந்த வார்த்தையும் வேணால் அதுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் உண்மை அதுதான். நம்ம மனது ஒரு பக்கம் அப்படி சார்ந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கே பண்ணாது, ஒர்க் பண்ணவே விட மாட்டோம். ஏன்னா நான் இதை முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு சாதகமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்னா என்ன பேசினாலும் அதுக்கு அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வாங்க. தட் இஸ் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அல்லேலூயா. ஆன்மீகமான பரிசுத்தாவில் நிறைந்த அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டையும்
அன்று கொடுக்கும்போது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். உயிர் போனாலும் இதை விடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வந்து ஒரு வண்டியை கொண்டு போய் கொடுத்தா நம்ம ரெண்டு விஷயம் நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த எக்ஸலேட்டர் கொடுத்தா வண்டி போகுதா, பிரேக் அடித்தா வண்டி நிற்குதா, முக்கியமாக பிரேக் அடித்தா வண்டி நிற்குதான்னு பார்ப்போம். ஒரு நாள் நான் வண்டி கேட்டேன் பிரதர்கிட்ட, பிரதர் வந்து வண்டியை கொடுத்துட்டார். சொன்னார் அதுக்கப்புறம், பிரதர் நினைக்கிறேன் வண்டியில் பிரேக் இல்லை பிரதர், கொஞ்சம் பார்த்து போங்க, திருப்பி கொடுத்துட்டேன் நான், வேண்டாம். புதுசாக வண்டி எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டே அதை செக் பண்ணும், பிரேக் இருக்கா, எக்ஸலேட்டர் இருக்கா, கிளச் இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க ஓட்டி ஓட்டி அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய ஆன்மீக வாழ்வில் செக்கப் பண்ணிக்கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம் இது. ரெண்டாவது, இதை ஆண்டு இடத்துலேருந்து வாங்கி வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. மூன்றாவது, வாங்கி வைத்ததை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமானது. இதை நம்ம பத்திரமாக வச்சுக்கிட்டா அந்த வண்டியை எப்படி ஓட்டலாம், நீங்கள் சொல்லலாம், ஐயோ நாங்கள் எங்களுக்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம், அதெல்லாம் கரெக்டாக தான் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கரெக்டு. அந்த வண்டியை எங்கே ஓட்ட முடியும், ஒவ்வொரு வண்டியும் ஒரு இடத்துல தான் ஓட்ட முடியும். பிரேக் இல்லாமல் கிளச் இல்லாத வண்டியை நம்ம அன்னை வேளாங்கண்ணி நகருக்குள்ளே ஓட்டிக்கலாம். பிரேக்கு கிளச் ஓரளவுக்கு இருக்கிற வண்டியை சௌரிபாளையத்துக்குள்ளே ஓட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா எங்கே ஓட்டலாம், ஓகே ஆஃபீஸ் வரைக்கும் ஓட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பிரேக்கும் கிளச்சும் ஜம்முன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிராண்ட் பிரிக்ஸில் கூட ஓட்டலாம். கிராண்ட் பிரிக்ஸ் என்ன, அதாவது பைக் ரேஸ் ஓட்டுற அந்த லைனில் கூட ஓட்டலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு பிரேக்கும் கிளச்சும் எவ்வளோ இருக்குதோ அந்த இடத்த தான் ஆண்டு ஓட்டிகிட்ருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கிறார். அல்லேலூயா. பிரேக்கு கிளச் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவார், ஓகே இதை வந்து இந்த இடத்துல ஓட்ட வச்சுக்கலாம். அதாவது இந்த சைக்கிளில் சில சமயம் பார்த்தீங்கன்னா பிரேக்கே இருக்காது, ஆனால் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. வண்டி எப்படி நிறுத்துறது, கால நின்று வண்டி, அப்போ அதை எவ்வளோ வேகத்தில் ஓட்ட முடியும். நீங்கள் அந்த வண்டியை கொண்டு போய் ஊட்டியில் கொடுத்தா என்ன ஆகும், தலைகுப்புற ஒழுக வேண்டியதுதான். அப்போ ஊட்டிக்கு போகணுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு யூ நீட் திங்ஸ். லாங் டிரைவுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஆண்டு இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள், பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கால் ஃபார் கொடுக்குற. அல்லேலூயா. ஆனால் இதை வந்து நம்ம வந்து இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம், தியானித்து கொண்டே இருப்போம். நீங்கள் வாங்க மிஷன் மீட்டுக்கு வாங்க, அதை ஒரு ஒருங்கிணைந்த கூட்டத்துக்கு நடுவில் அதை எப்படி நன்றி பயன்படுத்துவார், எந்த இடத்துல பயன்படுத்துவார் அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ண, உங்களுக்கு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறேன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்காக நான் வரல, நிச்சயமாக தெரியும். இதை எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டு அடுத்த வருஷத்தில் வைத்திருக்கக்கூடிய ஊழியத்தை செஞ்சு முடிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம வந்ததுலேருந்து இந்த ப்ரைஸ்லாடே சொல்ல பக்கத்துக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம செஞ்சு முடிப்போம் சொல்லி. அல்லேலூயா. இதை செய்யறதுக்கு தான் ஆண்டு அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த புரிந்து கொள்வதோடு கொஞ்ச நேரம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பேச்சாற்றல் கேட்கிற ஆற்றல் இந்த ரெண்டு தான். இந்த இந்த ரெண்டு நான் சொன்னது வந்து உங்களுக்கு, இது வந்து மம்மத் ஜிம்மேதாரி நான் சொன்ன பாருங்க, இந்த இந்த ஸ்டார் பாருங்க இவ்வளோ தூரம், இது எவ்வளோ பெரிய வல்லமை, பயங்கரமான வல்லமை. நம்ம இந்த இந்த வல்லமையெல்லாம் பெருசாக வானத்தையும் நிலாவையும் பார்க்காம இந்த வல்லமைகளெல்லாம் பெருசாக நம்ம தெரிஞ்சிருந்துருக்க மாட்டோம். ஆண்டவரோட அனுபவம் ஆக ஆக தான் அவர் அவ்வளோ பெருசா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நான் சொன்ன செய்தி உங்களுக்கு ஆஹா அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இன்னும் தீவிரமாக இருப்பீங்க. இல்லை ஓகே இதுவும் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு நிதானமாக இருப்பீர்கள். ஆனால் இன்றைய அவசியம் என்னென்னா, நம்ம எல்லாரும் எப்படியாவது இதை பெற்றுத்தான் ஆகணும். பெற்றால் தான் எப்படியாவது வரும் நாட்களில் இருக்கக்கூடிய பணிகளை நம்ம செய்து முடிக்க முடியும்.